வணக்கம் மகளே. இவருடைய கண்டுபிடிப்பை வைக்கிறதுக்காகவே ஒரு மியூசியமே வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவரை சில பேர் வந்து கண்டுபிடிப்புகளின் கதாநாயகன் அப்படின்னு கூட அழைப்பாங்க. மேலும் இதுல பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர் ஒரு தமிழர். இவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின் மோட்டாரை தயாரித்த மாநிலம் தமிழ்நாடுதான். தயாரிக்கப்பட்ட வருடம் 1937. தயாரித்தவர் யார் தெரியுமா? அவர்தான் இந்த வீடியோவுடைய ஹீரோ. அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கோவை மாவட்டம் களங்கள் என்ற கிராமத்தில் விவசாயி ஒருவருக்கு மகனாக பிறந்த அந்த சிறுவனுக்கு பள்ளி கல்வியின் மேல் நாட்டமில்லை. எனவே பள்ளியிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டான். பள்ளி கல்வி தலையில் ஏறாமல் போகவே ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவ்வழியை வந்த பிரிட்டிஷ்காரரின் மோட்டார் பைக் பழுதாகி நடுவழியில் நின்றுவிட்டது. பைக் என்பதே அரிதாலும் அரிதான் அந்த காலகட்டத்தில் அதை பழுது பார்க்கும் நிபுணத்துவமும் குறைந்தே இருந்தது. நட்ட நடுவடியில் வெள்ளைக்காரர் நிறுத்துவதை பார்த்து அங்கு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் ஓடி வந்து பைக்கை பிரித்து மேய்த்து பழுதை நீக்கி அதை ஓடும் நிலையில் தயார் செய்து தந்தான். அன்றுதான் அதுவரையிலும் அந்த சிறுவன் மனதில் தீப்பொறியாக இருந்த விஞ்ஞான தாகம் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. உடனடியாக தன் கிராமத்தை விட்டு வெளியேறி கோவையில் ஒரு உணவகத்தில் எழுத்தர் பணியில் சேர்ந்தார். அதில் வந்த பணத்தை சேமித்து ஒரு மோட்டார் பைக் வாங்குவதையே அவரது திட்டம். பல மாதங்கள் சேமிப்பில் அவரால் ஒரு மோட்டார் பைக்கையும் வாங்க முடிந்தது. வாங்கிய கையோடு அதை பகுதி பகுதியாக பிரித்து அது பணி செய்யும் விதத்தையும் ஆராய்ந்து பின்பு மீண்டும் ஒன்று சேர்த்தார். அதன் பின் சின்ன சின்ன இயந்திரவியல் பணிகளை செய்யும் மிக சிறிய பொறியியல் பட்டறையும் அமைத்தார். அன்று தொடங்கிய அந்த பயணம் இந்திய அளவில் அறிவியல் துறையில் பல சாதனைகளையும் செய்தது. யார் அவர் என புதிராக இருக்கிறதா? 1945 இந்தியாவின் முதல் பாலிடெக்னிக் கல்லூரி அது. அக்கல்லூரியின் முதல்வர் கூட அவர்தான். ஆனால் அவரோ பள்ளி படிப்பையே தாண்டாதவர். ஆனாலும் தொழில்நுட்ப அறிவியல் அவருக்கு நிகராக வேறு எவரும் இல்லாத காரணத்தினால் அவரையே அந்த பதவியில் அமர்த்தியது அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசால் தயாரிக்கப்பட்ட அந்த கல்லூரியின் பாடத்திட்டத்தை மறு ஆய்வு செய்த அவர், பொறியியல் படிப்புகளுக்கு 4 ஆண்டுகள் தேவையில்லை, அது மாணவர்களின் பொன்னான நேரத்தை வீணடிக்கும், 2 ஆண்டுகளே போதும் என மாற்றத்தை கொண்டு வர பரிந்துரையும் செய்தார். ஆனால் அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒப்புக்கொள்ளவும் இல்லை. உடனடியாக அந்த கல்லூரியின் முதல்வர் பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமாவும் செய்தார். இதை வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், அவர் அளித்த நன்கொடைகளாலும் அவரின் அயராத முயற்சியினாலுமே இந்தியாவின் முதல் பாலிடெக்னிக் கல்லூரியான அது கோயம்புத்தூரில் அமைந்தது. அவர் நன்கொடை தந்து அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரியின் முதல்வர் பதவியை தான் அவர் ராஜினாமாவும் செய்தார். அந்த கல்லூரி தான் துவக்கத்தில் ஆர்தர் ஹோப் கல்லூரி என்று பெயரிடப்பட்டது. பின் நாட்களில் கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரி என்றானது. இன்றைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி GCT கோயம்புத்தூராக இது மாறியிருக்கிறது. புகைப்பட கருவியான கேமராவை பார்த்தாலே அதை ஏதோ ஒரு துப்பாக்கியை பார்த்தது போல மக்கள் பதறி புகைப்படம் எடுத்தாலே ஆயுள் குறைந்துவிடும் என்று திடமாக நம்பிய 1930களின் காலகட்டத்திலேயே, அதிலும் ஒரு தனிநபர் ஒருவர் கையில் கேமரா இருப்பதும் அதை அவர் கையாளுவதும் வானத்தில் 11 போட்டு காட்டும் சாகசத்திற்கு நிகராக பார்க்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலேயே அவரிடம் கேமராவும் இருந்தது. அதுவும் அவரே வடிவமைத்த கேமரா. அதை கொண்டு 1935 இங்கிலாந்தில் 5ஜார்ஜ் மன்னர் இருந்தபோதும் அவரின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியை அப்படியே படம் பிடித்தார். இங்கிலாந்திலேயே படம் பிடித்தவர் இந்தியாவில் சும்மா இருப்பாரா? நேதாஜி, காந்தி, நேரு, காமராஜ், பசும்பொன் தேவர், பெரியார் என்று அவரின் கேமராவில் அகப்படாத பிரபலங்களே இல்லை. 1937 முதன்முதலில் இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் எலக்ட்ரிக் மோட்டாரை தயாரித்தது அவருடைய UMS நிறுவனம்தான். 1940களிலேயே ஒரு முழு வீட்டையும் அஸ்திவாரத்தில் தொடங்கி முழு கட்டிடம் வரையிலும் 8 மணி நேரத்தில் கட்டி முடித்து காட்டினார் அவர். 1940களிலேயே மிக மிக மெல்லிய பிளேடுகளை கொண்டு தானியங்கி முகசவரம் கத்தியை வடிவமைத்தார். அது ஜெர்மனியில் பல பரிசுகளையும் வென்றது. 1952 இரு நபர்கள் மட்டுமே பயணம் செய்யும் வகையில் பெட்ரோலில் இயங்கும் காரை அவர் வடிவமைத்து தயாரித்தார். ஆனால் அப்போதைய இந்திய அரசாங்கம் அக்காருக்கு லைசன்ஸ் தர மறுத்தும் விட்டது. 10 அடி உயரம் வளரும் பருத்தி செடி, பல வகை சுவைகளை கொண்ட மாம்பழங்களை ஒரே கிளையில் தரும் மாமரம் என அவர் விவசாயத்திலும் பல முயற்சிகளை செய்தும் காட்டினார். இவையெல்லாம் அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்பு எனினும், கடலின் கரையில்
எடுக்கப்பட்ட சிப்பிகள். முறையாக கல்வி அறிவு எதுவுமின்றி தன் சொந்த முயற்சியாலும் கடின உழைப்பாலும் முன்னேறிய அவர்தான் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்ட பொழுது அதற்காக தனக்கு சொந்தமான 153 ஏக்கர் நிலத்தையும் தூக்கி கொடுத்தவர். ஜிசிடி எனப்படும் கோவை பொறியியல் கல்லூரி அமைய பெரும் முயற்சி எடுத்து நிதியுதவி செய்து அதன் முதல் முதல்வராகவும் இருந்த கொங்கு மண்டலத்தின் தங்கம்தான் கோபாலசாமி துரைசாமி நாயுடு, சுருக்கமாக ஜிடி நாயுடு. கல்வி இல்லையே, பணம் இல்லையே, வசதி இல்லையே, வாய்ப்புகள் இல்லையே என்று இல்லைகளை பட்டியலிட்டு இயலாமையில் இருக்காமல் தாம் நிற்கும் அந்த புள்ளியிலிருந்துதான் உலகமே துவங்குகிறது, நாமே நமக்கு மூலதனம். புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் கண்டு நோகாமல் அவற்றை சேர்த்து வைப்போம். நாம் வெற்றி விழாவில் மற்றவர்களே அதை பெருமையாக பேசுவார்கள் என்று நினைக்க தொடங்கினால் நாம் வெற்றியை பதிவு செய்ய வரலாறு காத்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரும் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய அந்த மாமேதையின் இறுதி நாள் 4 ஜனவரி 1974. மாமேதை ஜிடி நாயுடுவை இந்தியாவின் தாமஸ் ஆல்வா எடிசன் என்றே குறிப்பிடுவார்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.